வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு பாஸ்ட் டூ டேஸாக வந்து பண்ணால் நான் எந்த ஒரு வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து என்னடாச்சு வாசா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி அத்தனை கமெண்ட்ஸை பார்த்தேன். லவ் லவ் லவ்கோர் அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ வந்து அப்படி என்ன பிரச்சனை, வீடியோ கூட அப்லோட் பண்ணல, வீடியோ ரெக்கார்ட் கூட பண்ணாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பண்ணால், நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சம்திங் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து பண்ணால் நம்ம சேனலுக்கு எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்தது கிடையாது, எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்ட கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி வந்து பண்ணால் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ வந்து எதுக்காக இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னு வந்து பண்ணால், நம்ம வாரிசு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி போட்டோம் இல்லைங்க, அதுக்கு வந்து பண்ணால் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துடலான்னு நினைக்கிறேங்க. ஏன் வந்து பண்ணால் நான் ஃபேர் யூஸ் தான் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயே வந்து பண்ணால் இதுக்குன்னு தனியாக ஒரு லாவே இருக்குது, இதுக்குன்னு ஒரு தனி பாலிசியே இருக்குது. ஸோ வந்து நம்ம யாரை வேணால், யாரோட வீடியோவை வேணால் நம்ம வந்து ஃபேர் யூஸாக ஒரு 2 செகண்ட் சம்திங்கில் யூஸ் பண்ணலாம். நானும் வந்து பண்ணால் அந்த படத்தோட கிளிப்பை ஒரு செகண்ட் சும்மா தியேட்டர் இப்படி காமிச்சிட்டு இப்படி திருப்பி இருப்பேங்க, சும்மா ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். பட் அதுக்கே வந்து பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை அந்த சாங் கொடுத்துருப்பாங்களோன்னு, பட் அந்த சாங் வந்து பெருசாக கேட்கல. ஸோ வந்து அந்த இங்கே தியேட்டரில் இருந்த சவுண்ட்ஸ் தான் அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, நம்ம சேனல் பார்த்து ஒரு குழந்தை வளர்த்துற மாதிரிங்க. எவ்ரி யூடியூபர்ஸ்க்கும் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து ஒரு குழந்தை மாதிரிங்க, பார்த்து வளர்த்துவாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்காலில் 11 மணிக்கே வ்ளாக் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நான் எங்கேயாவது வெளியே போய் வ்ளாக் ஷூட் பண்ணிவிட்டு நாளைக்காலில் 11 மணிக்கு வ்ளாக் கொடுத்துட்றேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கிரேஸியாக ஒரு வ்ளாக் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ வந்து அந்த வ்ளாக் பண்ணு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லை, இப்போ தான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வ்ளாக் பண்ணணும். ஸோ மறக்காமல் எல்லோரும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து வ்ளாக் ரொம்ப கிரேஸியாக இருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால நம்ம சேனல் கொஞ்சம் டவுன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ணால் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வர்ற வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பட்டன் உடையிற அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக் பட்டன் தேயிற அளவுக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. டிடிஎஃப் ஓகே. டிடிஎஃப் ஸோ வந்து எவ்வளோ சோகங்கள் நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ வந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு நினச்சிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அவ்வளோதான், ஜாலியாக விடுங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி வெடியாக இருக்குங்க. பட் ஈவன் கீப் ஸ்மைலிங். ஓகே, டடா பை பை, டேக் கேர். இவ்வளோ வேகமாக போலீஸ் போங்க, இது ஹெல்மெட் போட வண்டி இருக்காதிங்க. பை. டிடிஎஃப் லவ் யூ கோர். மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ கோர் டிடிஎஃப்.